Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு கத்திரிக்காய் ஃப்ரை தான் பார்க்க போறோம். இது நம்ம வந்து ஸ்நாக்ஸாவும் சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லனா லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட கொடுக்கலாம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம கத்திரிக்காயை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ரவுண்ட் ஷேப்ல வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். நான் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சோள மாவு, 1 முட்டை, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. இந்த 5 பொருளை வச்சு நம்ம சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும், பிடிக்காதவங்க கூட சாப்பிட்ருவாங்க. அடுத்தது 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. கடலெண்ணெயாக இருந்தால் பரவாயில்ல. எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த மசாலா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பொருட்களும் நம்ம வந்து சேர்த்து இது ஒரு கலவையை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், அடுத்தது தனி மிளகாய்த்தூள், அடுத்தது கரம் மசாலா, எல்லா திங்ஸையும் 1 பை 1 ஆட் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சோளமாவு எதுக்காக வந்து நார்மலாக ஆட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம ஒரு டிஷ்ஷில் வந்து சோளமாவு சேர்க்குறோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக முறுமுறுப்பாக தான் இருக்கும். அதுக்காக தான் நம்ம சோளமாவு வந்து ஆட் பண்ணுறது. இப்போது தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போது அதில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணுறோம். கடலெண்ணெய் வந்து நம்ம சேர்க்குறோம். நீங்களும் கடலெண்ணெயே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நல்லாவே கலர் இருக்குது. உங்களுக்கு கலர் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதில் 1 பை 1 சேர்த்து நம்ம வந்து கலந்து விட்டுடலாம். கடைசியாக 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம். காய விட்டுடலாம். இப்போ இது காஞ்சிட்டானே எப்போவுமே இந்த மாதிரி தட்டி விட்டு பார்த்திங்கன்னா அது பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்செடுத்துடலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை 1 பை 1 அதில் சேர்த்து நம்ம பொரிச்செடுக்க வேண்டியதான். பாருங்கள், சூப்பராக பொரிஞ்சு வருது. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா செவந்து வர அளவுக்கு கோல்டன் ப்ரௌனில் நீங்கள் பொரிச்சிடுங்க. நம்ம கலர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லாவே கலர்ஃபுல்லாக இருக்கும் அது. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம பொரிச்செடுத்தாச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கவே கிறிஸ்பியாக டெம்ப்டிங்காக இருக்குது. நல்லா எம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் 1 டைம் ட்ரை பண்ணேன், சூப்பராக வந்துச்சு. இதை நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லைனா லஞ்ச் பாக்ஸ் சைடிஷ்ஷாகவும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கொடுத்து அனுப்பலாம். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ டியர்ஸ்.